ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நம்ம வந்து ராகுகேது பெயர்ச்சி 2023 அதற்குண்டான பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு ராகு பகவானும், துளாராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஸோ இந்த பெயர்ச்சி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1.5 வருஷ காலம் இந்த பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பலாபலன்கள் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, இது வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 25% மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். இது கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய, ராசியை வச்சு மையமாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அதிகபட்சம் இது 25% தான் ஒர்க் ஆகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது தான் பெருவாரியாக வேலை செய்யும். அப்போ இந்த 25%லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்போ வேலை செய்யும், ஒரு 50% வரைக்கும் தாராளமாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ இல்லை கேது திசையோ புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பலன்கள் இந்த 25% மேலே நல்லபடியாக அப்படி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து மனசில் என்றைக்குமே வச்சுக்கிட்டு, இந்த பலன்கள் வந்து முழுசும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துக்குவோ இல்லை கவலையோ கொள்ள வேண்டாம். ஏன்னா ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நிழல் கிரகம், அது வந்து தீயது மோசம் அப்படிங்கக்கூடிய ஒரு கற்பனையில் நம்மளை வந்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு கிரகமும் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் எந்த இடத்தில் அமர்கிறார்களோ அதற்குண்டான பலன்களை தருவார்கள். ஸோ அதற்கு ஏற்றாற்போல் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினா போதும். அப்போ இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தென்படும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் சரியாக நடந்து கொள்வதற்காக மட்டுமே. ஸோ அதற்காக தான் இந்த பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மீன ராசிக்கு, என்ன ராகு கேது அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், அது இந்த ஆப்போசிட் சைடில் போகக்கூடியவங்க. ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11 போன 1.5 வருஷம் 12 உங்களை போட்டு வாட்டி எடுத்துருப்பாங்க. கையில் தேவையில்லாத வீண் விரயங்கள், செலவு, மன உளைச்சல், நோய், எதிரி, கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு விடுவு காலம் அப்படிங்கிறது தான் இருக்குது. உண்மையாலுமே ராகு பகவான் 11 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த ராகு பகவான் 11 போகும்பொழுது ராகுவனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகு வந்து எதையாக இருந்தாலும் எக்ஸாஜுரேட் பண்ணுறது, பயங்கர விரிவாக பயங்கர பெருசாக கற்பனை பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, செயலாக போகும்பொழுதும் அதை வந்து பூதாகரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முயற்சிக்கு ஈடுபடக்கூடியது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தன்மை. அப்போ 11 இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செய்யக்கூடிய தொழிலாகட்டும், இல்லை வேலை செய்யக்கூடிய வேலையாகட்டும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வரக்கூடிய வருவாயாகட்டும், எதாக இருந்தாலும் அதன் மூலமாக ஈட்டக்கூடிய பணம், லாபம் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது அதை இன்னும் அதிகப்படுத்துவார், அதை இன்னும் நமக்கு வந்து பூதாகரமாக பெரிது பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. போன 1.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலையே வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எப்படி வேணாலும் நம்மளால் காசை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். முயற்சி, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யுது. அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து நினச்சதை நினச்ச மாதிரியும் உங்களால் சாதிக்க முடியுங்க. நான் இதை அடித்தா அது மூலமாக நான் பொருள் லாபம் ஈட்டுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஈட்ட முடியும். ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை இப்போ சராசரியாக பார்க்கக்கூடிய ஒரு பிற ராசிக்காரர்கள் சராசரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கண்ணோட்டம் வேறு பாணியில் அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம், அதன் மூலமாக கூட என்னால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம். தவிர அது பணம் மட்டும் கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, திருமணமாகட்டும், பிள்ளை பேர் பெறுவதற்காகட்டும், இல்லை எடுத்த முயற்சிகளில் வெற்றியாகட்டும், வெற்றி அடைஞ்சிரும், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த டைம் இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா நிம்மதியாக இருக்கேன்டா, எனக்கு நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, நினச்ச மாதிரியே நடக்கலைனாலும் நடந்தது எனக்கு ஒரு நிம்மதி இருக்குதுங்க, அந்த ஒரு எண்ணம், அந்த நிம்மதி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களால் நிறைவேற்றி கொள்ளவும் முடியும், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், முயற்சி அப்படிங்கிறது உண்டு, முயற்சியில் வெற்றியும் உண்டு, வெற்றி அடைஞ்சது உங்களால் பூரணமாக நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால, என்ன செஞ்சாவது இல்லை என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த பணத்தை ஈட்டி விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் மேலிட்டுது அப்படின்னு சொன்னால் கவனம் தேவை.
எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கிறது உண்மையாலுமே பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான சரியான ஒரு முறை அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு பிடிச்சது பிடிச்ச மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத நான் எப்படி வேணாலும் அடையலான்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி நமக்கு அது நல்லதாக தெரியலாம், எதிர்கால பின்ன அடுத்து போகும்பொழுது அதனால் நமக்கு துன்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இன்றைக்குமே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது திருமண முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது இந்த செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கேது கோயில்களுக்கு இல்லை புத்துக்கண்ணுக்கு ஏதாவது போயிட்டு வர்றதுக்கு உண்டான வழிபாட்டை மட்டும் பாருங்கள். திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக யோசித்து குழப்பி அப்படி இப்படி பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். குழப்பமான ஒரு சில சூழ்நிலைகள் வந்தாலும் நல்லபடியாக கைகூடி வரும். கொஞ்சம் இப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிக்கங்க. சிறு சிறு தடை தாமதங்கள் தெரியற மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ அப்படியே ராகுகேது வழிபாடு அதற்கு மட்டும் செஞ்சுட்டு வாங்க. பெரியவங்க, வயதில் மூத்தவர்கள், தாத்தா பாட்டி, ஸோ அவங்களுடைய அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவர்கள் மனம் நோகாமல் அவர்களுக்கு வேண்டுவனை செஞ்சு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. எனக்கு தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் வயதில் மூத்தவர்கள், ஸோ அவர்களுக்கு உண்டான உதவிகள் செஞ்சு கொடுங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நல்லபடியாக இது பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்களை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த திருமணத்திற்காக தான் சொல்ல வந்தேன், அப்படி பொதுவாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ திருமணமும் அதுபோலவே கைகூடும். எதுலேயும் ஒரு பெட்டர்மெண்ட், நம்மளுக்கு இன்னும் நம்ம இருக்கிறத விட ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் மேலிடும். அது உங்களால் செய்யவும் முடியும். ஆனால் அதற்காக தேவையில்லாமல் காசு தான் இருக்கே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்ல இப்போ தான் காசு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒரு பெரிய ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆடிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கூட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 11 இடம் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11 இடத்தை தான் சொல்லக்கூடியது. ஸோ அண்ணா கூட பிறந்தவங்க, எனக்கு அண்ணா இல்லைங்க, தப்பில்லை, அந்த அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு பகை பாராட்டிக்க வேண்டாம். அவர்களுடைய அனுகூலத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் நிலை அப்படிங்கிறது இன்னும் நல்லபடியாக ஒரு பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் வர முடியும். ஸோ இதெல்லாம் ராகு சார்ந்த விஷயங்களுக்காக சொல்லக்கூடியது. அடுத்தது கேது பகவான், துளராசியிலிருந்து கன்னிக்கு பெயரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு இங்கே ரிஷபராசியிலிருந்து 5 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 5 இடம் அப்படிங்கிறது என்ன, குழந்தை, பூர்வீக புண்ணியம், அதுக்கப்புறம் மந்திர பயிற்சி, குரு உபதேசம், குலதெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, அது மேலே இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே 5 இடத்திற்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த இடத்துல கேது பகவான் வரும்பொழுது அந்த பிள்ளை பேர் அப்படிங்கிறது மேலே நம்மளுக்கு அதிகமான ஈடுபாடு, நாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சிறு தாமதம் தான், இருக்கிறதே 1.5 வருஷம் தான் கேது பவனங்க இருக்க போகிறாரு. ஸோ என்ன ரொம்ப டிலேலாம் இல்லை, ஒரு சிறு தாமதத்தின் பேரில் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக நடக்கும். இதற்காக பூர்வீக புண்ணியம், அடுத்தது இதையும் சொல்லி முடிச்சிடுறேன். பூர்வீக புண்ணியம் அப்போ நான் எனக்கு வரவேண்டிய நல்லதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக வரும். சிறு தாமதத்தின் பேரில் கண்டிப்பாக நடக்கும். அப்போது குழந்தை பேர், அதுக்கப்புறம் நம்மளுடைய சொத்து பத்தாகட்டும், பேர் புகழ் ஆகட்டும், நல்ல நம்மளை தேடி வரக்கூடிய சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இது எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடந்து கிடைக்கும். இவ்வளவு நாள் விட்டு போனதை எல்லாம் நம்மளை நாடி வரக்கூடிய காலம் பொறுமையாக அப்படி நடக்கும். இதை வந்து சரிவர நம்ம எடுத்து அனுபவிப்பதற்கு கண்டிப்பாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சே ஆகணும். அதுவும் ரொம்ப பர்டிகுலராக குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுனா, இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக உண்டு. யாராவது பிரசன்னம் பார்க்க தெரிந்தவர்கள்ட்ட போய் பார்த்து கொஞ்சம் வயசில் மூத்தவங்களை கூப்பிட்டு போங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வம் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இந்த உங்களுடைய மூல ஊர் எந்த இடத்துல, உங்களுடைய அந்த ஆரிஜின் அது எங்கேயோ அங்கே அந்த இடத்த கேட்பாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த திசை, இத்தனை தூரம், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. அப்போது வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சி, ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் தெரியுங்கிறதுனால, அந்த பூர்வீகம் தெரியுங்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுடைய பூர்வீகத்தை சொல்லி அப்புறம் நீங்கள் போய் அலைஞ்சு தெரிஞ்சு தேடணும், வேறு ஒன்றும் இல்லை. பட் எனிவே எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம். குலதெய்வம் தெரியல என்ன, இது கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மந்திர பிரயோகம், ஏதாவது குரு உபதேசம் வாங்கணும், நான் வந்து இந்த மந்திர உச்சாடனம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இது நல்ல ஒரு காலமாகவும் இருக்கக்கூடியது. தெய்வ அனுகூலம் கூடக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையாது. கேது கொடுப்பவரும் கூட, கேது என்ன கொடுப்பார், என்னதை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கேது சுருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்போ கேது பகவான் ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் அவர்கிட்ட கொண்டு காசு பணம் கேட்கக்கூடாது. அதே ராகு பகவான்கிட்ட காசு பணம் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. கேது பகவான் ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 5 இடத்திற்கு வரும்போது அங்கே அதுதான் நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போது அதிகமாக புண்ணியத்தை சேர்த்துக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கக்கூடியது. நிறைய
தலங்களுக்கு, கோயில் தலங்களுக்கு, இந்த இதுக்கெல்லாம் யாத்திரையெல்லாம் போவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களுக்காக இதை தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ரொம்ப பட்டாடவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஒரு மனது ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வ வழிபாடும் தாராளமாக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தெய்வ துணையோடு உங்களுடைய வாழ்க்கையை தாராளமாக உங்களால் மேலெடுத்து கொண்டு போக முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பிறரோடு பகிரும் பொழுது, அதாவது இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து பிறருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் தெய்வமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு வந்து சேரும். மன நிம்மதியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குருவை தேடி அலையக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. குலதெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் குலதெய்வங்கத்துக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். தியானம், தவம், ஞானம் இது மூணு தேடி ஓடக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலம் நன்மையான ஒரு காலமாக இருக்கும். கேது பகவான் அதற்குண்டான ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கேது பகவான் அமரக்கூடிய இடமான ஐந்தாம் இடத்திற்கு ஒப்பான விஷயத்தை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு கேது பகவான்ட்டு போய் எனக்கு காசு வேணும், பணம் வேணும் அப்படி, அப்போ குருக்கிட்ட போனால் என்ன கேட்கணும், குலதெய்வத்துக்கிட்ட போனால் என்ன கேட்கணும்னு அந்த கணக்கு இருக்குது. அங்கே போனால் அந்த காரியம் தான் நடக்கணும், அதை மட்டும்தான் கேட்கணும். அதை விட்டு போட்டு வேண்டாததெல்லாம் வேண்டிட்டு எனக்கு அது நடக்கலையேன்னு புலம்புறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடியது. ஸோ உழைப்பு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் போட்டால் தான் முன்னேற முடியும். ஆனால் அதற்குண்டான அந்த ஒரு நன் மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முன் போன அந்த 1.5 வருஷத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அது வந்து நான் இவ்வளோ உழைச்சி எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக மாறக்கூடிய காலம். உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்து தெய்வ அனுகூலம், தெய்வ பலத்தோடு கண்டிப்பாக முன்னேறி போங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியான ஒரு பெயர்ச்சி காலமாக இந்த பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது இருக்கும். ராகுனுடைய துணை உண்டு. ஸோ உங்களுடைய பணிவும் பக்தியுமே உங்களை மேல் தூக்கிவிடக்கூடிய அந்த ஒரு காலமாக கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கக்கூடிய காலம் உண்டு. தந்தை வழி பொதுவான இன்னொரு சில பலன்கள் பொதுவாக சொல்லிடுறேன். அப்பாவுனுடைய ஆரோக்கியம் அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்பா மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயங்கள் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வரும். ஸோ அதெல்லாமே, ஸோ உங்களுடைய உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் முன்னேறுவதற்குண்டான எந்த ஒரு காரியம் வேணும், நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் தாராளமாக நடக்கக்கூடியது. அண்ட் பார்ட்னர்ஸ், அது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர், நண்பர்கள் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி. ஸோ அதிலெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நல்ல ஒரு அவங்க மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டு. ஆனால் ஏற்கனவே 11 இடம்னு பார்த்தோம், 11 இடம் நண்பர்களும் கூட நமக்கு காசு பணம் இருக்குங்கிறதுக்காக ராகு கேது அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டாத பழக்கங்கள் அப்படிங்கிறதும் ராகு கேதுக்கு உண்டு. ஏன்னா அது நிழல் கிரகம், மறைவான ஒரு நிகழ்வுகள் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வேண்டாத காரியங்களுக்கு செலவு செய்வது, வேண்டாத காரியங்களை பழகிக்கொள்வது, ஆகாத நண்பன்னு தெரிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விலகக்கூடிய காலமாகவும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்குங்கிறதுக்காக இருக்கிறவங்க நாளைக்கு நம்மகிட்ட இல்லைங்க போது அப்புறம் வரமாட்டாங்க. அப்புறம் இருக்கிற நேரத்தில் அதை சேர்த்து வைக்காம பின்னாடி அதை நினச்சி வருத்தப்பட்டு பயனில்லை, எனக்கு வந்து பெரிய அனுபவம் கிடச்சிருச்சிங்கன்னு நாளைக்கு பேசியெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஸோ கவனமாக கரெக்டாக இருந்துக்குங்க. இதெல்லாம் தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி 2023 நடக்கக்கூடிய பொது பலன்கள் இது அனைத்துமே. ஸோ நல்லபடியான ஒரு காலம், நல்லபடியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. நாளைக்கு வந்து மிதுன ராசி. ஸோ அதை வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் அவங்க இடத்துல நடப்பாணி. நன்றி.